ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீபானு இல்லம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு நாலஞ்சு பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தர்பூசணியை கட் பண்ணிக்கலாம். தர்பூசணி வாங்கும்போது அந்த ஸ்கின் பாருங்களேன், ரொம்ப மெலீஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஜூஸ் கிடைக்கும். இந்த ரெட்டிஷ் நிறையா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நிறைய ஜூஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சில சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜூஸ் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து இதில் சீடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சீடை எடுத்து போட வேணாம், சீடோடையே கட் பண்ணுங்கள். வந்து ஆக்சுவலாக ஆப்பிளுடைய சீடு தான் வந்து பாய்சன், அதுதான் சாப்பிடக்கூடாது. தர்பூசணியில் இருக்கிற சீடு வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் நம்ம சீடோடைய அரைச்சிக்கலாம் மிக்சியில். இப்போ நான் பொடியாக கட் பண்ணிக்கலாம் தர்பூசணியை. நான் வந்து ஒரு நாலு கீத்துக்கிட்ட எடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். கட் பண்ணிடாச்சு, இதை இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து நம்ம வீட்டில் பறித்த கிர்னி பழம். இது நம்ம வீட்டில் டெரஸ் கார்டனில் காய்ச்சது, முக்காவாசி பழுத்துருக்கு. ரொம்ப பழுக்க விட்டுறாதீங்க, எப்பயுமே பழம் வந்து கொஞ்சம் செம்பளமாக சாப்பிடணும். ரொம்ப கணிஞ்சிருச்சுன்னா அது அவ்வளோ நல்லதில்லை. இது ஓரளவு தான் பழுத்துருக்கு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு, கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ அது உள்ளே இருக்க சீடெலாம் எடுத்துகிட்டு மேலே இருக்க அந்த ஸ்கின்னை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் கிர்னியும். கிர்னி வந்து ஆக்சுவலாக நான் ஒரு சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் பெரிய தொட்டி வாங்கி வைக்கணும். இப்போ தான் கொஞ்சம் உரம்லாம் கொடுத்தோம்னா அந்த கடையில் வைக்கிற மாதிரி நல்லா பெருசாக காய்க்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு பெரிய தொட்டியில் தான் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ கிர்னியை கட் பண்ணிடலாம், ஸ்கின்லாம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஒரு கட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க பழம் எப்பயுமே ஜூஸ்க்கு. ரொம்ப கொலக்கொலன்னு ரொம்ப கணிஞ்சதெல்லாம் எடுத்திங்கன்னா நல்லதில்லை, அதில் வந்து சம்டைம்ஸ் புழு கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ரொம்ப கணிஞ்சிருச்சுன்னா. நெக்ஸ்ட் வந்து ஒரு பச்சை பழம், அதையும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸ்மூத்திக்கு வந்து பழம் வாழைப்பழம் சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன் இதில். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு கமலாரஞ்சு, இதை நம்ம தோல் எடுத்துட்டு இதையும் அதே மாதிரி இந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு உரிச்சிட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம பழம் ஃபுல்லாக வெட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, இந்த மாதிரி இருக்கும். இப்போ நமக்கு இதுக்கு வந்து நான் உருண்டை வெல்லம் சொல்லுவாங்கல்ல, அந்த வெல்லம் தான் சேர்த்துருக்கேன். இப்போது உருண்டை வெல்லம், பனங்கல் கண்டு இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஒயிட் சுகரை காட்டிலும், அதனால் நான் வந்து உருண்டை வெல்லம் தான் தூள் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே வந்து பழத்துலேயே நமக்கு ஸ்வீட் இருக்கிறதுனால நீங்கள் கம்மியாகவே சுகர் சேர்த்துக்குங்க எப்பயுமே. அப்புறம் இது வந்து சப்ஜா சீடு, இதில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கிட்டே நான் எடுத்து ஒரு டம்ளரில் போட்டு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா போதும், நல்லா அப்படியே ஊறிக்கும். நீங்கள் பழம் வெட்டுறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கூட நல்லா பாருங்கள், ஊறிடுச்சு பாருங்கள், 10 மினிட்ஸ் தான் இதை ஊறுறதுக்கு. இப்போது இதிலேருந்து ஒரு 4-5 கரண்டி கிட்ட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வெறும் இந்த சப்ஜா சீடு மட்டும் சேர்த்துக்கலாம். கலந்தாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக பால் சேர்க்கணும். பால் வந்து நல்லா காய்ச்சி ஆறின பால், சூடோட பால் சேர்க்கக்கூடாது, நல்லா ஆறின பாலாக சேர்த்துக்கோங்க. இதை நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தேன், நல்லா காய்ச்சி ஆறின பால். இப்போ இதுலேருந்து ஒரு 4-5 கரண்டி சேர்க்கலாம். நம்ம ஸ்மூத்தி வந்து எப்பயுமே திக்காக இருக்கணும், அதனால் திக்காக இருக்கிற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாமே கலந்தாச்சு பாருங்கள், சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணியாச்சு. நான் ஒரு 4 கப்புக்கு ரெடி பண்ணுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூடவே இதில் வந்து நம்ம ஐஸ் கியூப்ஸ் சேர்த்துடலாம்.
பால் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுனால அதுவுமே சில்ல சில்லுன்னு தான் இருக்கும். கூடவே நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்தாச்சு, நல்லா சில்லுன்னு இருக்கு. இப்போ நம்ம கிளாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க இந்த இந்த மாதிரி திக்காக இருக்கணும். நல்லா வெயிலுக்கு இதமாக குளுகுலுன்னு நல்லா சூப்பரான ஒரு ஸ்மூத்தி ரெடி பண்ணியாச்சு. இது ஆக்சுவலாக வந்து இதில் போட்டிருக்க பழம் எல்லாமே குளிர்ச்சியான பழம். தர்பூசணி, கிர்னி, பச்சை வாழைப்பழம், கமல ஆரஞ்சு, சப்ஜா சீடு எல்லாமே ரொம்ப குளிர்ச்சியானது. உருண்டை வெல்லம் எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. நமக்கு வெயிலுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக சேர்த்துக்கணும். ஸோ அது நல்லா சூப்பரான பழம். கிர்னி வந்து தாராளமாக வருது ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் வீட்டில் ஒரு 4-5 பழம் கிட்ட பறிச்சிட்டோம். சின்ன தொட்டியில் தான் நாங்கள் வச்சு வளர்க்குறோம். 4-5 பழம் பறிச்சாச்சு. நீ அடுத்து போடும்போது ஒரு பெரிய தொட்டியாக பார்த்து போடணும். கரெக்டாக 4 கிளாஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க சூப்பராக வந்துடுச்சு. நிறையா என்னுடைய சேனலில் வந்து நிறைய ஸ்மூத்தி ரெடி போட்டிருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள் வேணா. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்மூத்தி ரெடி பண்ணது. ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ். ஓகே பாய்.